ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம அச்சுமுறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பச்சரிசி, அது உங்கள் விருப்பம்தான். நான் வந்து இதில் வந்து ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை, எள்ளு, தேங்காய் பால், ஒரு தேங்காயை எடுத்து நல்லா துருவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணும், இந்த அரிசி வந்து ரெண்டு மணி நேரம் ஊறினாலே போதும். பச்சரிசி நல்ல அரிசியாக வாங்கிக்கிங்க. இதுக்கு மாவு அரிசி தான் போடணுன்றதில்ல, நல்ல அரிசியாக சாப்பாட்டு அரிசி கூட இருக்குங்க பச்சரிசி. அந்த மாதிரி நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு இப்போ அந்த தண்ணியை நல்லா வடிச்சிருவோம். இப்போ தண்ணியை நல்லா ஒரு ஜல்லடை வச்சு வடித்தாச்சு. இதுக்கு தேவையானது அச்சு முறுக்கு. இந்த முறுக்கு சுடுறதுக்கு இது பேர் தான் அச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இது வந்து ரெடிமேடாக கிடைக்கும், இது கடையில் வாங்கிக்கோங்க. இப்போல்லாம் நான்ஸ்டிக்லேயும் கிடைக்கிது, இரும்புலேயும் கிடைக்கிது, எது வேணாலும் வாங்கிக்கோங்க. இப்போ அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இதை வந்து கிரைண்டரில், அதிகமாக இருந்ததுன்னா கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைக்கணும். அதாவது இந்த தேங்காய் பால் விட்டு விட்டு தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது, தேங்காய் பால் ஊற்றி தான். இந்த முறுக்குக்கு மெயினே நம்ம தேங்காய் பால் தான். தண்ணியே விடாமல் தேங்காய் பால் ஊற்றி அரைச்சி, நான் இப்போ ஒரு கிளாஸ் போட்டதுனால மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். மிக்சியில் இதை போட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. இந்த தேங்காய் பாலை ஊற்றி ஊற்றி தான் அரைக்கணும். இதுதான் கரெக்டு. இப்போ இதில் நிறைய விதமாக சுடலாம். மைதா மாவில் சுடலாம், நார்மல் பச்சரிசி மாவு வாங்கி அதில் வந்து தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி சுடலாம். ஆனால் ஒரிஜினலாக அப்போ இருந்து சுடுறது இது தான். பச்சரிசி ஊற வச்சு நல்லா கல்லில் போட்டு ஆட்டுவாங்க, தேங்காய் பால் ஊற்றி ஊற்றி ஆட்டுவாங்க. அதுதான் இப்போ நம்ம அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். நான் கிரைண்டரில் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டணுன்றக்காக ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அதனால் நான் மிக்சியிலே இந்த அரிசியை போட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றி ஊற்றி தான் அரைக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. தேங்காய் பால் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு, தோசை மாவு மாதிரி. அதுக்கப்புறம் அதே ஜாரில் என்ன பண்ணலாம், இந்த எடுத்து வைத்த ஜீனியை போட்டலாம். ஜீனி வந்து உங்கள் விருப்பம்தான், எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த இனிப்பு தந்தபடி. எடுத்து வச்சா அந்த 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுட்டேன், கொஞ்சம் இஞ்சி. இஞ்சியை வந்து நல்லா தட்டி இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சாச்சு. எண்ணெயை காய வச்சு இந்த அச்சு இருக்கு இல்லைங்களா, அந்த அச்சையும் எண்ணெயிலேயே ஊற்றும் போதே வடச்சட்டியில் அதையும் வச்சிடணும். இஞ்சியும் போட்டணும். இப்போ எண்ணெய் காயட்டும், இது நல்லா காஞ்சிடணும். இந்த அச்சு நல்லா சூடாகணும். இந்த அச்சு சூடானாதான் அந்த மாவில் முக்கும்போது ஒட்டும். அச்சு நல்லா காயலை அப்படின்னா மாவு ஒட்டாது. இப்போ எண்ணெய் காயட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் இந்த ஜீனியை போய் நல்லா மிக்சியிலே பவுடர் பண்ணி இந்த மாவில் வந்து போட்டுறோம். எதுக்காகனா அப்போ சீக்கிரம் கரைஞ்சிரும். அதே மாதிரி இந்த முட்டையும் இந்த மாவில், முட்டை வேண்டான்றவங்க முட்டையை ஸ்கிப் பண்ணிடுங்க. முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஜீனியும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த முட்டையும் 2 முட்டையும் நல்லா அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கலாம் இல்லைன்னா மிக்சியிலே போட்டு அது நல்லா ஒரு சுற்றி சுற்றி இந்த மாவில் கலந்துடணும். இப்போ இந்த ஜீனியோட சேர்த்து இந்த முட்டை, 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போய் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து இந்த மாவில் கலந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாவோட கலந்துடலாம், கலந்து நல்லா கலந்துடலாம். இப்போ நல்ல மாவை கலந்தாச்சு, ஜீனி எல்லாமே போட்டாச்சு. இப்போ அதை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இங்கே பாருங்கள், தோசை மாவிட நல்லா தண்ணியாகவே இருக்கணும். இப்போ இதை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து இந்த அச்சில் முக்கும்போது கலந்து கலந்து விட்டுக்கணும். ஏன்னா மாவு வந்து பச்சரிசி மாவு இல்லைங்களா, அது வந்து அடியில் போய் நின்றுக்குறோம். இப்போ இதே மாதிரி கலந்து விடணும். இப்படி ஒவ்வொரு தடையும் கலந்து விட்டுக்கணும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம போட்ட இஞ்சியும் நல்லா முறிஞ்சிருச்சு பாருங்கள். இப்படி எடுத்துடணும். இந்த இஞ்சியை ஒரு ஜல்லிக்கரண்டியில் அப்படி எடுத்து போட்ட வேண்டியதான். இது யூஸ் இல்லை, எடுத்து தனியாக போட்டுருங்க. இப்போ எண்ணெயோடு இந்த அச்சும் சேர்ந்து நல்லா காயட்டும். இந்த அச்சு நல்லா சூடு ஏறினாதான் அந்த மாவில் வந்து ஒட்டும், இல்லைன்னா மாவில் ஒட்டாது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இந்த அச்சும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாவை என்ன பண்ணும், ஒவ்வொரு தடவையும் இப்படி கலக்கி விட்டுக்கணும். ஏன்னா அடியில் போய் நின்றுக்கிறோம். இப்படி நல்லா கலக்கி விட்டுக்கணும். தோசை மாவு பதம்தான் உங்களுக்கு ஒரு சிலர் ரொம்ப திக்காக வச்சுருப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. இப்போ அச்சு நல்லா காஞ்சிருச்சு. இந்த காஞ்ச அச்சை எடுத்து மாவில் முக்கணும். முக்கணும்னா பாருங்கள், 1/4 வாசி தான் முக்கணும்.
ஃபுல்லாக முக்கிட்டிங்கன்னா அச்சில் வராது, சுருன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. இப்போ அப்படியே எடுத்து எண்ணெய்க்கில் ஒரு 2 செகண்ட் அப்படியே வச்சுருக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படியே அந்த அச்சை அப்படி ஆட்டினீங்கன்னா அது உள்ளே விழுந்துடும், அந்த முறுக்கு வெந்து வெளியில் வந்துடும் பார்த்தீங்களா. வெளியில் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ அந்த கரண்டியை அப்படியே உள்ளே போட்டுற முடியுது. அந்த அச்சை போட்டுட்டு 2 அச்சு வச்சுருந்தீங்கன்னா மாற்றி மாற்றி சுடுங்க. இதை வந்து என்ன பண்ணும், அப்பப்போ இப்படி பரட்டி போடுங்க, ஒரு சின்கடிக்கை வச்சு இப்படி பரட்டி போடுங்க. பரட்டி போட்டு இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் போடுங்க. போட்டுட்டு எடுக்கும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி கவுத்துன மாதிரி எடுக்கணும். முறுக்கை வந்து இந்த பக்கம் இப்படி கவுத்துன மாதிரி எடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த பக்கம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெயெல்லாம் இதில் அப்படியே இருக்கும். அதனால இந்த பக்கம் இப்படி பரட்டி போட்டு எடுக்கணும். ஒரு கரண்டி வச்சு அரிகரண்டி வச்சு அப்படி எடுக்கணும். இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் வேலை அதிகம்தான் அந்த முறுக்குக்கு, ஏன்னா ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கணும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். போடும்போதும் இதே மாதிரி இப்படி கவுத்தி போடுங்க. இப்போ இதை நல்லா ஒரு கலக்கு கலக்குவோம். கலக்கிட்டு இந்த அச்சு சூடாயிருச்சு இல்லைங்களா. இப்போ இதை லைட்டாக அப்படி ஆட்டி விட்டு அந்த எண்ணெயெல்லாம் விழுந்துட விட்டோம் அதுலேயே. இப்போ இதில் பாருங்கள், ஃபுல்லாக முக்கிடக்கூடாது. ஃபுல்லாக முக்கிட்டால் வராது, முக்கால் வாசி தான் முக்கணும். அப்படியே எடுத்து எண்ணெய்க்கில் போயிடும் வச்சு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் அந்த கரண்டியை இப்படியே ஆட்டினீங்கன்னா அது கீழே விழுந்துடும். முறுக்கு வெந்ததுக்கப்புறம் கீழே விழுந்துடும் பார்த்தீங்களா, வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ திருப்பி எண்ணெயில் காய வச்சிடலாம். இப்போ இது வேகட்டும். இப்படி லைட்டாக அப்பப்போ இப்படி பரட்டி போட்டுருங்க. பாருங்கள் திருப்பியும் ஒரு ஆட்டை காட்டுறேன் பாருங்கள். அப்படி முக்கால் வாசிதா உடனே சுருன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள், அந்த மாதிரி அச்சு காயணும். இப்போ அப்படியே எண்ணெய்க்கில் எடுத்து விடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் தான் இப்படி ஆட்டினீங்கன்னா அழகாக அது உள்ளே விழுந்துடும். முறுக்கு வெந்ததுக்கப்புறம் விழுந்துடும் பார்த்தீங்களா. வேகட்டும், வெந்துருச்சு எடுத்துடலாம். எல்லாம் சுட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.